புதிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி வழிகாட்டி. மாண்புமிகு பாரதம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைய நல்ல திட்டங்களை இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சிறப்பான இரண்டு திட்டங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டிஜிட்டல் இந்தியா. டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற திட்டம் 2015 துவங்கப்பட்ட திட்டம். இந்த திட்டம் டிஜிட்டல் எம்பவர்மெண்ட் டு இந்தியன் அப்படின்ற ஒரு வழிகாட்டியாக இருந்துகிட்ருக்கு. 24க்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு மிஷன் இதில் வந்து பண்ணியிருக்காங்க. வேலைவாய்ப்பு, கல்வி, இந்த மாதிரி நிறையா லிஸ்ட் இருக்குது. இதில் வந்து மக்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் யோசித்த விஷயம் என்னென்னா, ஐடி ப்ளஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஐடி ஃபார்முலா மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறோம். எஸ், இந்தியன் டேலண்ட் ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஸ் ஈக்குவல் டு இந்தியா டுமாரோ. ஸோ நாளைய இந்தியர்கள் இளைஞர்கள் கையில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றியும் ஸ்கில் இந்தியா, ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்கில் லேர்னிங், ஸ்கில் டெக்னாலஜி ஃபார் உமன் அப்படின்ற விஷயங்களெல்லாம் பற்றி ஸ்கில் இந்தியாவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கில் இந்தியாவில் வந்து ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்காக இந்தியன் லெதர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் மூலமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 51,146 பேர் வந்து வேலைப்பட்டுருக்காங்க. அதுக்கு உண்மையாகவே நன்றி சொல்லணும் பாரத பிரதமர் அவர்களுக்கு. இந்த டிஜிட்டல் இந்தியா, ஸ்கில் இந்தியாவை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை திரு எம்என் ராஜா அவர்கள், ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் பிஜேபி, அது மட்டும் இல்லாமல் தமிழக தென்னை பனை நிறுவனர் தலைவர் எம்என் ராஜா ஐயா அவர்களிட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவரோட தான் உரையாட போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய டிஜிட்டல் இந்தியா மற்றும் ஸ்கில் இந்தியா இந்த திட்டத்தை பற்றி விரிவாக்கங்களும் கொஞ்சம் இளைஞர்களுக்கு இதனால் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுங்க ஐயா. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பல சாதனைகளை புரிந்திருக்கின்றார்கள். அவற்றில் குறிப்பாக இன்றைக்கு டிஜிட்டல் இந்தியா அந்த திட்டத்தை பற்றி பேச போகிறோம். அதே போல் ஸ்கில் டெவலப்மெண்ட், இளைஞர்களுக்காக எந்த வகையில் இந்த நாட்டிற்கு ஒரு உன்னதமான ஒரு கடமையை நமது பாரத பிரதமர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி உங்களிடம் மனம் திறந்து பேச வந்திருக்கின்றேன். உண்மையை சொல்வதற்காக ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷப்படக்கூடிய தருணம் இது. இந்தியர்கள் தலை நிமிர்ந்து செல்லக்கூடிய நேரம் இது. ஏனென்றால் இந்த டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற திட்டத்தை வந்து முதல் முதல்ல July 1, 2015 மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த அறிவிப்பானது நவீன தொழில்நுட்பத்தின் உலகளாவிய ஒவ்வொரு பகுதியின் கட்டமைப்பையும் இன்றைக்கு இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்ப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு தலைச்சிறந்த திட்டமாக இன்றைக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. அந்த திட்டமானது நம்மிடம் இருக்கக்கூடிய திறன் மேம்பாடு, வெளிக்கொண்டுறது, அதை புரிந்து கொள்வது, அதை அறிந்து கொள்வது எவ்வாறு எப்படி என்பதை வெகு தெள்ள தெளிவாக அரசோட திட்டங்கள் எடுத்து சொல்லப்பட்டிருக்குங்க. தொழில்நுட்பத்தை வந்து எப்போவுமே எப்படி இருக்கணும்னா, மாடர்ன் டெக்னாலஜின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாடர்ன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் கையாள்வது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் இப்போ நாங்கள்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு நம்ம ரேடியோ அதை ஆன் பண்ணும்போது கூட அதில் ஸ்டேஷன் வைக்கணும். அப்போ ஷார்ட் வேவ் இப்படிலாம் இருக்கும். அப்போ நம்ம போய் வைக்க போனோம்னா நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஹே நீ ரேடியோ தொட்டுறாத, அது வந்து கெட்டு போயிடும், அப்படி இப்படி சொல்லி சொல்லி வளர்த்த காலம் 60. அந்த 60லேருந்து 57, 60 எனக்கு தெரிஞ்ச ஒரு வகை வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்படி போயிட்டு இருந்த அந்த காலமானது அப்படியே வந்து குழந்தைகளை வந்து நீங்கள் எதையுமே பயன்படுத்துறதில் வந்து டெக்னாலஜியை யோசி யோசித்து தான் பண்ணணும், யோசி யோசித்து தான் பண்ணணும்னும் போது, உலகத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவு இளைஞர்களை கொண்ட ஒரு நாடு இந்தியா. இன்றைக்கு 140 கோடி மக்களை பெற்ற இந்த நாடானது கிட்டத்தட்ட 65 விழுக்காடுகள் இளைஞர்களை கொண்ட ஒரு நாடு. இந்த நாட்டை வந்து வேறு எந்த நாட்டையுமே கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ 65 விழுக்காடுகள் வந்து இளைஞர்களை நம்ம வச்சுருக்கிறோம். அந்த இளைஞர்களுக்கு அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தணும், நவீன மேம்பாட்டு வழியை பயன்படுத்துவது மிகவும் முக்கியம். அவர்களுக்கு அதற்குண்டான திறன் மேம்பாட்டை வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு அதுக்குண்டான தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும். எப்படி எங்கள் காலத்தில் நீ தொடாதன்னு சொன்னாங்களோ, இப்போ அதை செய், இதை செய், இதை பயன்படுத்து அப்படி என்று எனக்கு தெரிந்து வளர்ந்த நாடுகளில் எப்படி ஒரு மனிதன்
தனது கல்வியையும் தனது திறன் மேம்பாட்டை வளர்த்துக்கொள்கிறானோ அதுதான் இன்றைக்கி டிஜிட்டல் இந்தியா. இந்த டிஜிட்டல் இந்தியாவை கொண்டு வந்த பிறகு ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா, மக்களோட ஒவ்வொரு விஷயமும் இணையத்தின் மூலமாக, அந்த இணைய சேவைங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக குழந்தைங்க வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க. அது குறிப்பாக நம்ம சொல்ல போனோம்னா, இன்றைக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அந்த இணைய வழியை அவர் 2015 கொண்டு வரும்போது நாடு மிக முக்கியமான ஒரு பாதைக்கு செல்ல வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் எடுத்து செல்கிறார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அந்த தொற்றில் இன்றைக்கு நாடே பார்த்திங்கன்னா ஸ்தம்பிச்சு போயிருக்கணும் நியாயமாக. அதில் இந்த திறன் மேம்பாடு அப்படின்னு சொல்கிற ஒரு வகையில் இந்த எல்லாமே ஆன்லைனில் பார்க்கலாம், எல்லாமே பண்ணும்போது படிப்பு நிறுத்தப்படவில்லை. ஒரு சாதாரண எல்கேஜி படிக்கிற குழந்தையிலேருந்து, இப்போ என்னோடய பேரனே எடுத்துக்கங்களேன், அவனோட பள்ளிக்கூட வாழ்க்கை நிறுத்தப்படவில்லை. காலகாலத்தில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 8 மணிக்கு அவனுக்கு ஆன்லைனில் கிளாஸ் ஆடுக்கு. அவங்களோட பாடத்திட்டங்கள் இன்றைக்கு பல நாடுகளில் நிறுத்தப்பட்டிருந்தாலும் வளர்ந்த நாட்டிலே நடந்திருக்கு, ஆனால் இங்கே அப்படி நடக்கலை. அதற்கு வந்து முதல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம், ஒவ்வொரு குடிமகனும். அடுத்தது இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொன்றும் ஒரு சாமானியன் ஒரு கிராமத்தில், இப்போ ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுங்க, ஒரு பத்திரப்பதிவுக்கே போகிறாங்க. அந்த பத்திரப்பதிவுக்கு போகணுன்னும் போது அங்கே போய் தான் பண்ணணும்னு இல்லை, அந்த பத்திரம் சரியாக இருக்கா, அதில் என்ன பிரச்சனை இருக்குது, ஏது இருக்குது, அவங்களுக்கு உண்டான மனுக்கள் மீதான கலெக்டர் ஆஃபீஸில் நடவடிக்கை, இப்படி எல்லாமே ஆன்லைன்லேயே புகார் கொடுக்கலாம், ஆன்லைன்லேயே அதுக்கு உண்டான பதில் வந்துடும். இதை வந்து நேராக போய் இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கூட கலெக்டர் அலுவலகத்தில் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஜமாபந்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது நடக்கும். அப்போ அங்கே நேராக போய் பல மக்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கலெக்டர் அலுவலகத்தில் உட்கார்ந்து மனுவை கொடுத்துட்டு வருவாங்க. அந்த மனுவுக்கு இன்று வரை பதில் கிடைக்காத நாட்கள் எத்தனையோ இருக்குது. ஆனால் இந்த ஆன்லைனில் கொடுக்கக்கூடிய அவர்களோட மனுக்கு பதில் 1 வாரம் 10 நாள்குள்ளே திரும்ப கையில் கிடச்சிருது. இப்படி பல வகையான இந்த திட்டத்தில் ஒரு பெரிய பலன் கிடச்சிருக்குங்க. அதை மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா, ஒவ்வொன்றுமே ஆதார், சிம்பிளாக பயோமெட்ரிக் நம்ம கைவரில் வச்சா போதும். அதே மாதிரி டிஜிட்டலில் நீங்கள் பேங்க் பண பரிவர்த்தனை, ஒரு கிராமத்தில் கூட, மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் கூட நீங்கள் அதை டிஜிட்டலில் அவன் கார்டை வச்சுக்கிட்டு, ஒரு விவசாயியானவன் தன் பொருளை விற்கவோ வாங்கவோ அவனுக்கு உரிமை கொடுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி இந்த வழியில் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன கைபேசியை வச்சுக்கிட்டே போதும், அவன் அக்கௌண்ட்டில் பணம் வந்தாச்சுன்னு தெரிஞ்சிடும். ஐயா, இந்த டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலயமா மொபைல் மேனுஃபேக்சரிங், மொபைல் யூசேஜ் அந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அதோடைய புள்ளி விவரங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்தில் அதை சொல்ல முடியுமா ஐயா? 2014-15 மொபைல் மேனுஃபேக்சரிங் யூனிட் செட்டப் எவ்வளோ இருந்ததுன்னா 2ங்க, வெறும் 2 தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு 2017-18 எவ்வளோ இருக்குது தெரியுமா? 120. 2 எங்கே இருக்குதுங்க? 14-15 17-18 120 யூனிட்டு. அடுத்தது மொபைல் ஹேண்ட்செட் யூனிட்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னா 6 கோடி யூனிட் இருந்தது. எப்போது? 2014-15. ஆனால் இன்றைக்கு 22.5 கோடி. கம்பேரிசனே முடியாதுங்க. அதாவது உலக நாடுகளோட வேகத்தில் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டுருக்கு இந்தியா. அதற்கு காரணம் இந்தியர்களின் திறமை, இந்தியர்களின் உழைப்பு, இந்தியர்களின் தலைவனாக இருக்கக்கூடியவர் நரேந்திர மோடி அவர்களின் அயராது பாடு. அவர் அந்த உழைப்பு கொடுத்துருக்காருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான புள்ளி வரும், ஒவ்வொரு அந்த மொபைல் ஹேண்ட்செட்டோட வேல்யூ அப்போ இருந்தது வந்து 2014-15 அதோட மதிப்பு. அப்போ அவங்க வச்சுருந்த, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2 யூனிட் தான் இருந்தது, 6 கோடி மொபைல் இருந்தது வச்சுருந்தாங்க, அதோட வேல்யூ வந்து 18,992 கோடி. ஆனால் 2017-18 அதோட வேல்யூ 132,000 கோடி. இன்றைக்கி நீங்கள் 92 அதை விட்டுட்டு நீங்கள் இங்கேருந்து இந்த 18 விட்டுட்டு இப்படி 22 வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட இன்னும் 500,000 கோடியாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு உணர்வையும் இந்த ஒரு சின்ன திட்டம் டிஜிட்டல் இந்தியா, அது எதுக்காக, அதே மாதிரி இன்னொரு க்ரோத்தையும் சொன்னிங்கன்னா, அந்த டிஜிட்டல் இந்தியாவில் எல்சிடி எல்இடி டிவிஸ்ன்னு இருந்தது,
லேட்டஸ்ட் டெக்னாலஜி. நம்ம வீட்டிலாம் அதை வந்து பெருசாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறவங்க துபாயிலேருந்து வந்தாலும் சிங்கப்பூர்லேருந்து வந்தாலும் ஆளுக்கு ஒரு எல்இடி எல்சிடி இங்கே கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் இங்கேயே மேனுஃபேக்சரர்ஸ் வந்துட்டு 2014-15 82 லட்சம் யூனிட் இருந்ததுங்க. ஆனால் 2017-18 அதுவே 1.6 கோடி, அதாவது 160,000 கோடி யூனிட்ஸ். வி கனாட் கம்பேர். அதே மாதிரி பல்ப், எல்இடி பல்ப், ஒரு காலத்தில் நம்ம வந்து டியூப்லைட் இஸ் சப்போஸ் டு பி த பவர் சேவர் அப்படின்னு சொல்லிட்டு டியூப்லைட் வாங்குவோம். அதுக்கப்புறம் வெளிச்சம் அதிகமாக வேணும்னும் போது நம்ம வந்துட்டு அதுக்குண்டான பவர்ஃபுல் பல்ப் வாங்கி போடும்போது அதுக்கெல்லாம் பவர் கன்சம்ஷன் வாஸ் ஸோ ஹை, ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்இடி, ஒரு சாமானிய மக்கள், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை விவசாயி அல்லது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சராசரியான ஒரு இல்லங்களில் கூட அவங்க வந்து அதை வாங்கக்கூடிய அளவில் இருந்தது. 2014-15 மொத்தம் எவ்வளோ இருந்ததுன்னா 2,172 கோடி இருந்தது இந்த பல்பு, எல்இடி பல்ப். ஆனால் 2017-18 அந்த 2000 9,630 கோடி. அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஃபியர்லெஸ், பேப்பர்லெஸ், அதாவது பயமும் கிடையாது பேப்பரும் கிடையாது. பேப்பரில் எழுதுனா எல்லா தப்பும் பண்ணலாம், பேப்பரில் எவ்வளவோ தவறு, ஏமாற்றுகள், எழுதுவது, கையெழுத்திடுவது போன்ற பல விதமான பிரச்சனைகள் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அளவுக்கு இந்தியா வளர்ந்திருக்கிறது என்றால் டிஜிட்டல் இந்தியா, இந்த இணையத்தோட வசதியை வந்து ஒரு சாமானிய மக்கள் கூட புரிஞ்சுக்கலாங்க. அதாவது நாம் வந்து இன்றைக்கி இணைய வழியில் போகிறதுக்கு ஒரு படித்தவங்க தான் இருக்கணுங்கிறது கிடையாது. அதுக்கு டிஜிட்டல் இந்தியா இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை குறிச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களே ஆன்லைனில் போய் பார்த்துக்கலாம். www.digitalindia டிஜிட்டல் இந்தியா எல்லா ஸ்மால் லெட்டர்ஸ் டாட்னா புள்ளி govi.in இதில் உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஜிட்டல் இந்தியாவை பற்றி அத்தனை கருத்துக்களும் எடுத்து சொல்லப்பட்டுரும். நமது பொதிகையில் திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30 வழிகாட்டி, நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30 பொதிகையுடன் இணைந்திருங்கள். ஐயா, டிஜிட்டல் இந்தியாவை பற்றி ரொம்ப தெளிவான விவரங்களை கொடுத்தீங்க. ஸ்கில் இந்தியா, ஸ்கில் லேர்னிங் டெவலப்மெண்ட், ஸ்கில் ட்ரைனிங், இது பற்றியான விவரங்களை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா ஐயா? அதே மாதிரி July 5, 2015 ஸ்கில் இந்தியா, அதாவது ஒரு மனிதனுக்கு எந்த வகையில் அந்த நாட்டோட வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி அவர்களோட திட்டங்கள் மூலமாக மேம்படுத்தப்படும் பொழுது அதற்காக இணைய வழி அல்லது கம்ப்யூட்டர் இந்த வகையில் நம்ம ஒரு மாடர்னான டெக்னாலஜிக்கு போனோமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு அருமையான திட்டத்தை கொண்டுறாரு. அது என்னைக்குன்னா July 15 வந்து சர்வதேச இளைஞர் நாளுங்க. அந்த சர்வதேச இளைஞர் நாளில் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அதாவது இந்தியாவை வந்துங்க உலகத்தோட திறன் அப்படின்னு கூடிய அந்த ஸ்கில், ஒவ்வொருத்தரோட திறன், அந்த திறனுக்கு தலைநகர் எங்கன்னா இந்தியா அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் பிரதமரோட அவரோட என்ன சொல்கிறது, தொலைநோக்கு எப்படி இருக்கணும்னா நம்பர் 1, தெர் இஸ் நோ நம்பர் 2. அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்றைய இளைஞர்களுக்கு. இன்றைய இளைஞர்களுக்கு தகுதி இருக்கிறது, கல்வியில் இருக்கக்கூடிய நாட்டம் இருக்கிறது, எல்லா விதமான அறிவு, ஆற்றல், பணிவு, துணிவு அத்தனையும் இருக்கிறது. ஆனால் தன்னம்பிக்கை என்று யார் கொடுப்பார்கள் என்றால் அவர்களுக்கு உருவாக்க வேண்டும். அந்த தன்னம்பிக்கை யார் கொடுப்பாங்கன்னா பெற்றவங்க கொடுப்பாங்க. அந்த பெற்றவர்களாக இந்த தாய்நாட்டில் இருக்கக்கூடிய திருமகன் இந்தியாவின் பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் சர்வதேச இளைஞர்கள் தினத்தில் ஸ்கில் இந்தியா மிஷனை அந்த திட்டத்தை கொடுக்குறாரு. ஆமாம், அந்த திட்டத்தில் அவர் என்ன முக்கியமாக சொல்லியிருக்காருன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பயிற்சி மையங்கள். நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய அந்த கல்வி திட்டத்தில் பார்க்கும்போது பயிற்சி வகுப்புன்னு இருக்கும், அதாவது விளையாட்டுன்னு தனியாக கொடுப்போம், விளையாட்டு இல்லாமல்
ரெண்டு கிளாஸ் கொடுப்பாங்க. கிராஃப்ட் கிளாஸ்னு ஒன்று கொடுப்பாங்க, அல்லது வந்துட்டு நீதி போதனை கிளாஸ்னு கொடுப்பாங்க. இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக சொல்லி தருவாங்க. அதாவது வந்துட்டு ஒவ்வொரு வகையில் இப்போ வந்து அந்த கிராஃப்ட் கிளாஸில் எங்களுக்கு என்னென்னா தறி பார்க்குறதுக்கு சொல்லி தருவாங்க. இதெல்லாம் வந்து 70ல் எஸ்எஸ்எல்சி நான் படிக்கிற காலத்தில். ஆனால் இன்றைக்கு பாரத பிரதமர் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு வயசுக்கும் அதுக்கு என்ன பண்ணுறாங்க, 26 மேற்பட்ட பாடங்கள் நீண்டகால திறன் மேம்பாட்டு பயிற்சி இளைஞர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பிளான் பண்ணாங்க. 26 வகையான திறன் மேம்பாடு, அதான் ஸ்கில் இண்டியாவில் மிக முக்கியமாக கொடுக்கக்கூடியதா. ஐயா, இது வந்து இந்த ஸ்கில் இண்டியா அப்படின்றதப்போ 2015 முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய காலங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம படித்து முடித்ததுக்கப்புறம் வேலைக்கு போனால் தான் ஊதியம் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. பட் 2015 அப்புறம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு ஊதியத்துடன் வேலை அப்படின்ற மாதிரி, படிக்கும் வயதிலேயே குழந்தைகளுக்கு ஒரு ஊதிய வேலை அப்படின்ற மாதிரி கொடுத்தாரு. 5வது படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து காலேஜ் படிக்கிறவங்க வரைக்கும் ஒரு ஊதியம் கொடுத்து சில விஷயங்களை கற்றுக் கொடுத்தாரு. இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் உதாரணத்துக்கு 5,000 ரூபா 6,000 ரூபான்னு, அதோடைய விவரங்களை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம நேயர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருக்கும். ஐயா, இன்றைக்கு பாரத பிரதமர் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு வயசுக்கும் அதுக்கு என்ன பண்ணுறாங்க, 26 மேற்பட்ட பாடங்கள் நீண்டகால திறன் மேம்பாட்டு பயிற்சி இளைஞர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பிளான் பண்ணாங்க. 26 வகையான திறன் மேம்பாடு, அதான் ஸ்கில் இண்டியாவில் மிக முக்கியமாக கொடுக்கக்கூடியது. அந்த 26 என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சிக்கால ஊக்கத்தொகையாக கொடுத்து, ஏன்னா சும்மா சொன்னோம்னா அவங்க வந்து போக மாட்டாங்க. ஒரு 5ஆம் கிளாஸ்லேருந்து 9வது கடைசி படித்த பையன், அவனுக்கு திறன் மேம்பாடு அந்த அவனுக்கு பிடிச்ச லைனில் சொல்லி தருவாங்க. அந்த சொல்லி 26 வகையான பாடங்களில் அவங்க எது ஒன்றாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய பாடங்களுக்கு அவங்களுக்கு மாதம் 5,000 ரூபா அந்த கிளாஸுக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு, 5ஆம் கிளாஸ்லேருந்து 9ஆம் கிளாஸ். அதன் பிறகு 10வது தேறியவர்களுக்கு 6,000 ரூபா அவங்களுக்கு அந்த மாதிரி திறன் மேம்பாட்டு கல்வி மையங்களுக்கு போய் அவங்க படிக்கலாம். அதே போல் 12வது பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு சான்றிதழுடன் சர்டிஃபிகேட் கொடுத்து டிப்ளமான்னு கொடுக்குறாங்க. ஸ்பெஷலைசேஷன், அவன் வந்து இப்போ மார்க்கெட்டில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறான்னா மார்க்கெட்டிங், அவன் கம்ப்யூட்டரில் ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறான்னா கம்ப்யூட்டர், அல்லது கம்ப்யூட்டர் செட் பண்ணுறதுல ஹார்ட்வேரில் ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறான்னா அதுக்குண்டான ட்ரைனிங், அல்லது அவன் வந்துட்டு இன்றைக்கு ஒரு சைக்கிள் இருக்குது அந்த சைக்கிளை வந்து மாடர்னாக கட்டமைப்பு கொண்டு வர போகிறான்னா அந்த சைக்கிளில் சில முக்கியமான பகுதிகளை கொண்டு வர போகிறான்னா, அல்லது ஒரு மோட்டர் பைக் வருது அந்த மோட்டர் பைக் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நான் வந்து சூரிய சக்தியில் தான் பண்ண போகிறேன், பேட்டரி ஆப்ரேட்டரில் தான் பண்ண போகிறேன், எவ்ரி திங் இன்றைக்கி உலக நாடுகளில் தான் பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் பணத்தை செலவு பண்ணுவாங்க. தனியாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இன் ஜப்பான் இஃப் யூ கோ ஃபார் அன் இண்டஸ்ட்ரி, ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறானா அந்த தொழிற்சாலைக்கு 1 கோடி ரூபா மூலதனம்னா அவன் அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்கிறான் இல்லையா, அவன் ஆராய்ஞ்சி அதில் என்ன இருக்குது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன அப்படின்னும் போது, ஒரு ஃபேக்ட்ரி 1 கோடின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு 1 கோடி ஜப்பானில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்தியாவில் அது இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த திறன் மேம்பாட்டிற்கு 12வது வகுப்பு படித்த மாணவனுக்கு ஒரு சான்றிதழும் கொடுத்து அவனுக்கு அந்த டிப்ளமான்னு சொல்லும்போது 7,000 ரூபா அந்த டிப்ளமா வகுப்பு வந்து அவனுக்கு 2 மாதம் 2 வருஷம் 3 வருஷம் 6 மாதம் இந்த மாதிரி ஒவ்வொரு கல்விக்குண்டான பகுதிகளாக பிரிக்கப்படுது. அப்புறம் அதுக்கு மேலே பட்டப்படிப்பு படிக்கணும், 8,000 ரூபா இன்றைக்கு ஒரு ஐடி கம்பெனிக்கு போகும்போது சில இடங்களில் ஆரம்பத்தில் கொடுக்கக்கூடிய பணம் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபா ஆனால் இவங்க படிக்கும்போதே சம்பாதிக்கலாம். ஸோ அது ஒன்று. அதை விட பயிற்சிக்கால ஊக்கத்தொகை கொடுக்கக்கூடிய இந்த மாணவர்கள் அந்த திட்ட இலக்கை எவ்வளோ பிச்சிருந்தாங்கன்னா 2022 40 கோடிக்கு அதிகமான மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறது. இப்போ நம்ம அதை அச்சீவ் பண்ணிட்டோம். 40 கோடி மாணவர்கள், அதாவது 138 கோடி மக்கள் தொகையில் 65% இளைஞர்கள்னு சொல்லியிருக்கேன் நான். அப்போது எந்த அளவுக்கு அவங்க பிளான் பண்ணியிருந்தா 40 கோடி இன்றைக்கி எல்லாரும் பேசுகிறாங்க. என்னங்க நீங்கள் வந்துட்டு வேலை வாய்ப்பே இல்லை, வேலை இன்றைக்கி எல்லாரையும் முதலாளி ஆக்கியிருக்காரு. ஒரு சாதாரண வந்து ஒரு மனிதன் உட்கார்ந்துக்கிட்டு கணக்கை போட்டுக்கிட்டு ஒரு கிளர்க் வேலை பார்க்குறதுன்றது இல்லாமல் அவன் திறன் மேம்பட்டு அவனால் புரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, ஒரு இடத்துல கரண்ட் போகுது. அந்த மாணவன் படித்திருக்கக்கூடிய படிப்பினால் அவனுக்கு ஏன் போச்சு, இதில் ஒரு ஃபேஸ் சரியாக இருக்குது இதில் சரியில்லைன்னு அவனால் பார்க்க முடியும். அதுக்காக அவன் ஒரு எலக்ட்ரீஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டியது கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கலைகளில் ஒரு பெரிய மனிதனாக வருவதற்குண்டான அத்தனை வழியும் சொல்லி கொடுத்துருக்கின்றார். அதை விட இதில் பார்த்தீங்கன்னா புள்ளி விவரம் பாருங்கள், திட்ட பலன்கள் பார்த்திங்கன்னா 18-19 20.4 லட்சம் பேர் படிச்சிருக்காங்க. 2019-20 45.65 லட்சம். ஸோ வி ஆர் கிராசிங்,
அதுக்கப்புறம் எகெயின் 2021 19.61 lakhs, அதாவது 19.61 lakhs. இதில் வேலைக்கு அவங்க முடிச்சுட்டு இந்த 19.61 lakhs வேலைக்கு எவ்வளோ பேர் போயிருக்காங்கன்னா 2,16,00,000 வேலை கிடச்சி போகுது. அடுத்தது தமிழ்நாட்டில் உங்களுக்கு குறிப்பாக இந்த பயிற்சியில் மக்கள் பயன்பெறணும் அப்படின்னா இதை தயவுசெய்து குறிச்சிக்கங்க. www.tn ஆங்கில எழுத்து டி, ஆங்கில எழுத்து என், எல்லா ஸ்மால் லெட்டர்ஸ், ஸ்கில் skill.ll. எகெயின் tn.gov.in. இதுதான் உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பயன்பாட்டுக்காக தேவை. இதை நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், தயவுசெய்து குறிச்சிக்கணும். www.tn.skill.ll.tn.gov.in. இதை நீங்கள் வந்து மாணவர்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கலாம், பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது முதியோர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கண்டிப்பாக இதை உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திறன் மேம்பாட்டை வளர்த்து கொள்வதற்காக தயவு செய்து கொடுக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாதிரி மேலும் நிறைய தகவல்கள், நிறைய நலத்திட்டங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன அந்த வெப்சைட்டெல்லாம் நம்மளுடைய நேயர்கள் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. அதை இன்னும் பயன்பெறுவதற்கான நிறைய வழிகளும் வழிகாட்டுகளும் இருக்குது அப்படின்றத சொல்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களுக்காக செலவு செய்ததற்கு மிக்க நன்றி ஐயா. பாரத பிரதமர் அவர்கள் இந்த நாடு வளர வேண்டும் என்று நினைத்தார்கள், இந்த நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் திறன் மேம்பாட்டிற்காக, உங்களது நாடு வளர வேண்டும் என்ற எண்ணத்திற்காக, நீங்கள் தலைநிமிர்ந்து இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக, பாடுபட வேண்டும் என்ற உன்னதமான ஒரு சக்தியை உங்களுக்கு ஏற்றி கொடுத்த அந்த மகானுக்கு இந்த நாளில் உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை கூறி, ஸ்கில் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, இந்தியா என்றைக்கும் தலைநிமிர்ந்த நாடு, அந்த நாட்டில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே இந்தியன், இந்தியனாக பிறப்பது மிகவும் அரிது. அவன் கிறிஸ்தவனாக இருக்கலாம், இஸ்லாமியனாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், சீக்கியனாக இருக்கலாம், ஜெயினராக இருக்கலாம், அல்லது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் இருக்கும்போது அவன் தலைநிமிர்ந்த இந்தியனாக இருக்க வேண்டும் என்ற பாரத பிரதமர் கோரிக்கையை நீங்கள் அத்தனை பேரும் கேட்பீர்கள், உணர்வீர்கள் என்ற எண்ணத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய நலத்திட்டங்களில் டிஜிட்டல் இந்தியா, ஸ்கில் இந்தியா, இதை பற்றின நிறைய விவரங்களை பார்த்துருக்கோம், நிறைய பலன்களை வந்து பெற்றிருக்கோம். நமக்கு தெரியாத அரிய வகை விளக்கங்களை நம்ம ஐயா எம் என் ராஜா அவர்கள் கொடுத்தாங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இ ஸ்கில் இந்தியா அப்படிங்கிறது மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் MSD அமைச்சகத்துடைய கீழ் வர்ற நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்ரேஷன் அந்த அமைப்பின் கீழே வருகிற ஆண்ட்ராய்டு ஆப். இது இந்த ஆப்புடைய முக்கியமான நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் டிஜிட்டல் லிட்ரஸி, அதாவது எல்லா விதமான வாய்ப்புகளும் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த ஆண்ட்ராய்டு ஆப். இது துறை சார்ந்த இணைய வழி நிறைய பயிற்சிகளை ஒருங்கிணைக்கிறது தான் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்போட மிக முக்கியமான நோக்கம். இந்தி, ஆங்கிலம், தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் ஏராளமான இணைய வழி கோர்சஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. முற்றிலும் இலவசமாக அனைத்து தரப்பு மக்களுக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, மாணவர்கள் மட்டும், எல்லாருக்குமான பயிற்சி வகுப்புகள், பயிற்சிகள் இதில் கிடைக்குது. அதாவது முழுக்க முழுக்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ், நிறைய விஷுவல்ஸ் கண்டென்ட் நிறையா கொடுக்குறாங்க. அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங் கோர்ஸை நிறைய இதில் வச்சுருக்காங்க. எனி டைம் எனிவேர் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் அது வந்து இந்த கோர்ஸ் பற்றி நீங்கள் நிறையா படிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்காக இருக்கணும், ஒரு எலக்ட்ரீஷியனாக இருக்காங்க, ப்ளம்பராக இருக்கும், இந்த வேலைகளை எப்படி செய்கிறது அப்படிங்கிற அதை பற்றின நிறைய கோர்சஸ் இதில் கொடுக்குறாங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்னா இதில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இது தவிர ஒவ்வொரு துறை சார்ந்த படிப்புகள், இப்போ ஹெல்த் கேர் ஆகட்டும், ஹிஸ்ட்ரி ஆகட்டும், பேங்கிங் டொமைன், ஒவ்வொரு துறை சார்ந்த ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி கோர்சஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து கம்ப்யூட்டர்ஸோட பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து நடைமுறை பயன்பாடுக்கு எப்படி கொண்டு போகிறது அது சம்மந்தமான பயிற்சிகள், அப்புறம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸு, மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தொழில் சார்ந்த ஒவ்வொரு விஷயங்களையும் தனியாக எடுத்துகிட்டு அதற்கு என்ன மாதிரியான இப்போ வந்து பங்கு சத்தை பற்றின ஒரு அடிப்படை கோர்சஸ், அதில் உள்ள ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன, இது பற்றின ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் எல்லாமே முற்றிலும் இலவசமாக கிடைக்கிறது. அப்புறம் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட க்ரௌத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான
சாஃப்ட் ஸ்கில் அது சம்மந்தமான கோர்சஸுமே எல்லாமே இருக்குது. இது தனியாக ஒவ்வொரு கோர்ஸையும் செலக்ட் பண்ண பிறகு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. அதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களை பற்றின விவரங்கள் கொடுக்கணும், உங்களுடைய மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அது ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த டைமிங் சம்டைம்ஸ் ஏதாவது கிளாஸ் ரூம் ட்ரைனிங்மே இருந்ததுன்னா அது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும். நீங்கள் ஒருவேளை ஒரு கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு போது ஒரு சில கால இடைவெளிக்கு அப்புறம் நீங்கள் அதை அப்படியே ரிசீவ் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த அடிப்படை நோக்கம் வந்து எல்லா பயிற்சிகளும் எல்லா கோர்ஸுமே எல்லோரும் கிடைக்க செய்வது தான். இல்லை நீங்கள் ஏராளமான கோர்ஸ் இருக்குது, இதை நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.